சோ குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிளாஸ் டென் டென்த்தினுடைய கிராமர் பார்ட்டு பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனிவே இது வரக்கூடிய கம்மிங் இயர்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எடுக்கிறோம். த மேனேஜர் அப்பாயிண்டட் சேஞ்ச் த ஃபாலோயிங் டு த அதர் வாய்ஸ் இப்போ முதலெல்லாம் சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லை பேசிவ் டு ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் வாட் வாய்ஸ் இட் இஸ் கிவன், சாரி இட் இஸ் கிவன் வாட் வாய்ஸ் இஸ் கிவன் வெதர் இட் இஸ் ப்ரெஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அது ஓகே, வேர்பு தான் நீ மெயினாக பார்க்கணும். இங்கே வந்து என்னென்னா இந்த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ இது அதர்வைஸ் இப்போ கொடுக்கப்பட்டது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இதை நீ வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சுது அது படித்து பார்க்கணும், படித்து பார்த்தா தான் அது நமக்கு புரியும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வேர்ப் ஃபார்ம் இருக்குது, எத்தனை வேர்ப் ஃபார்ம் இருக்குது, ஒன் வேர்ப் ஃபார்ம் இருக்குது. ஒன் வேர்ப் வந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸில் ஒன் வேர்ப் வந்ததுன்னா பேக்டிவ் பேசிவ் வாய்ஸில் இட் சேஞ்ச் இன்ட்டு டூ வேர்ப், ரெண்டு வேர்ப்ஸாக வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே என்ன டென்ஸ்னு ஃபஸ்ட்டு பாரு, என்ன டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். எப்படி பாஸ்ட் டென்ஸ், திஸ் இஸ் இடி, இஃப் இட் இஸ் எண்டிங் இன் இடி மீன்ஸ் கம்ப்ளீட்டாக மோஸ்ட்லி இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா யூ ஆர் செலக்டிங் வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், திஸ் இஸ் ஃபார் பாஸ்ட் டென்ஸ். சப்போஸ் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். இது வந்து நீ தெரிஞ்சுக்கணும். இது திஸ் இஸ் ஃபார் சிங்குலர், இது வந்து சிங்குலராக இருந்தால் இந்த கண்டிஷன். சப்போஸ் இஃப் இட் இஸ் ப்ளூரல், இதுவே ப்ளூரலாக இருந்தால் ஃபார் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் ரைட்டிங் வேர் ப்ளஸ் வி த்ரீ, தென் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இல்லை இது மாற்றி எழுதி கரெக்டு தான் ஆர் ப்ளஸ் வி த்ரீ. மற்றதெல்லாம் ஈஸி, இந்த ஒன் வேர்ப் கொடுக்குறப்போ கொஞ்சம் சிரமம், மற்றதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேபிள் காலத்தை வந்து நீ நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஏற்கனவே நைன்த்தில் கம்ப்ளீட்டாக இது வந்து படிச்சிருப்பேன், அதை தான் இங்கே நீ வந்து அப்ளை பண்ணு. ஸோ ஒரு வேர்ப் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்போ இதை ரெண்டாக மாற்றணும், ஒன்று வந்து ரெண்டாக மாறுது, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒன் ஒரு வேர்ப் வந்து டூ வேர்ப்பாக மாறுது, அப்போ ரெண்டு டேஷ் போட்டுக்க. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால நம்ம எதை எடுக்கணும், இந்த வாஸ் அல்லது வேர் இதை சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் யூ ஆர் சூஸிங் வாஸ் ஆர் வேர். வாஸ் வந்து சிங்குலருக்கு, வேர் வந்து ப்ளூரலுக்கு. வாஸ்னுடைய ஸ்பெல்லிங் கம்மி, டபிள்யூஏஎஸ், வேருக்கு டபிள்யூஇஆர்இ, ஃபோர் லெட்டர் வேர்டு, இது வந்து த்ரீ லெட்டர் வேர்டு. அப்போ த்ரீ லெட்டர் வேர்டு சிங்குலர், ஃபோர் லெட்டர் வேர்டு ப்ளூரல், அப்படி வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். த்ரீ லெட்டர் வேர்ட் சிங்குலர், ஃபோர் லெட்டர் வேர்ட் ப்ளூரல். இப்போ சிங்குலர் ப்ளூரல் அப்படி இப்போது இந்த வி த்ரீ ஈஸியாக எழுதிடுவோம். வி த்ரீ என்ன, அப்பாயிண்டட். வி த்ரீன்னு என்ன, அப்பாயிண்ட், அப்பாயிண்டட், அப்பாயிண்டட். அப்போ அப்பாயிண்டட் அப்படியே ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே எழுதிடுவேன், அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். தென் இங்கே நம்ம அந்த ஈஸாக வா இங்கே பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னால் இந்த வாஸ் எடுக்கணும் அல்லது வேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை திருப்பி பார்க்கணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை திருப்பி பார்த்தோம்னா இந்த மேனேஜர் அப்படிங்கிறது இந்த இடத்துல போயிடும், இந்த இடத்துல த மேனேஜர் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்ஜெக்ட், இது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ ஹியர் யூ ரைட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இங்கே என்ன எழுதணும், அசிஸ்டன்ட்ஸ். இதில் தான் நம்ம வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
So is this singular or plural? This is plural form. Plural form na was or were. This is 3-letter word, this is 4-letter word. For plural you are selecting 4-letter word so that you are writing were. So were appointed. அப்புறம் இந்த இடத்துல பை அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். அப்போ இது வந்து பேசிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன்? யூ சீ த வேர்ப், இந்த வேர்பில் ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பாரு. பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸுங்கிறப்போ இந்த வாஸ் வேர் இந்த ரெண்டை சூஸ் பண்ணி வச்சுக்க. அப்புறம் தேர்ட் ஃபார்ம் இது இது வந்து V3 எழுதிக்கலாம். இந்த வாஸ் வேரில் வாஸா வேரா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மேனேஜருங்கிறத வச்சு பார்க்கக்கூடாது. ஆஃப்டர் ரிவர்ஸாக எழுதின பிற்பாடு விசி இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறியது இல்லையா, அந்த டைமில் இதை வந்து நீ வந்து பார்க்கணும். ஸோ திஸ் ஒன் ஓவர். செகண்ட் ஒன், யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். இங்கே வேர்பு பாரு. முதல்ல இது வந்து ஆக்டிவா பேசிவா அப்படின்னு பாரு. இங்கே யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ், நீ வந்து இப்போ கேக் பண்ணிட்டு இருக்கிற. ப்ரெசன்டென்ஸ், திஸ் இஸ் ப்ரெசன்டென்ஸ். ஒய் இட் இஸ் ப்ரெசன்டென்ஸ்? சாரி, திஸ் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ். ஒய் இட் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ்? ஐஎன்ஜி ஃபார்ம் இது. ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றப்போ இது வந்து கண்டினியூஸ். ஆர் வர்றதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ். திஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்ததுன்னா நமக்கு பீயிங் போட்டு எழுதணும். நடுவில் பீயிங், அதாவது இங்கே எத்தனை வேர்ப் ஃபார்ம் இருக்குது? டூ வேர்ப் ஃபார்ம், டூ வேர்ப் ஃபார்ம் இருக்குது. இந்த டூ வேர்ப் அப்படிங்கிறது த்ரீயாக மாறும். ஒன் அப்படின்னா டூ, டூ அப்படின்னா த்ரீ. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ த்ரீயாக மாற்றணும். ஐஎன்ஜி வர்றதுனால இதனுடைய ஸ்ட்ரக்சர் பீயிங், இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பீயிங். அப்புறம் இங்கே வந்து V3, எப்போவுமே V3 தான். அப்போ V3 அப்படின்னா மேக்னுடைய V3 எது? இப்போ இதனுடைய கண்டினியூஸ் டென்ஸுக்கு, கண்டினியூஸ் டென்ஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நடுவில் பீயிங் வரும், ப்ளஸ் இங்கே V3. இங்கே என்ன வரும்? ஈஸு அல்லது வாஸ் ஆர் அல்லது வேர், இதில் ஏதோ ஒன்று வரும். இங்கே பீயிங் போட்டோம். V3க்கு மேக், மேடு, மேடு, மேக், மேட், மேடு அதையும் எழுதிட்டோம். இப்போ இங்கே ஏதோ ஒன்று வரணுமே, இந்த நாளில் எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணணும். இங்கே ஆருங்கிறது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு இது தான் வரும். இது ஈஸ் அல்லது ஆர், இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்னா தான் டபுள்யூ. எப்போவுமே டபுள்யூ அப்படின்னாவே திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இதில் வந்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு டேர்ன் பண்ணுறையோ அதுக்கப்புறமா தான் இது இந்த டேஷை நீ ஃபில் பண்ண முடியும். இப்போ இங்கே ஃபில் பண்ணவே முடியாது. இந்த யூவை வச்சுட்டு இங்கே ஃபில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது சப்ஜெக்ட்டு, இந்த சப்ஜெக்ட்டு அந்த பக்கம் போயிடணும், ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடணும். புரியுதா? இந்த சப்ஜெக்ட் அங்கே போயிடணும், இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடணும். அப்போ இது எங்கே திருப்புற? ஸோ ஏ கேக் நவுன்னெல்லாம் எழுதக்கூடாது. நவுலாம் அந்த பக்கம்தான் இருக்கும். ஏ கேக், ஏ கேக்னா ஒன்று, ஒன்றுன்னு வரப்போ சிங்குலர். சிங்குலர் வரப்போ யூ ஆர் யூஸிங் ஈஸ். ஏன்னா ஈஸ் 2-letter word. தென் ஆர் வந்து 3-letter word, ARE 3-letter word. 2-letter word வந்து ஃபார் சிங்குலர், 3-letter word ஃபார் ப்ளூரல். இங்கே வந்து ஏ கே சிங்குலர். ஸோ யூ ஆர் செலக்டிங் 2-letter word. ஸோ இங்கே வந்து ஈஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஈஸுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். எப்போவுமே இது ஒன்று மட்டும்தான் சிரமம், மற்றதெல்லாம் உனக்கு வந்து இந்த இதெல்லாம் நீ ஈஸியாக எழுதிடலாம். இந்த சிங்குலருக்கு செலக்ட் பண்ணுறதும் ப்ளூரலுக்கு செலக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். தென் பீயிங் மேட், இங்கே என்ன எழுதணும்? ஸோ ஏ கேக் இஸ் பீயிங் மேடு பை யூ. இந்த இடத்துல நவுங்கிறது அப்படி. ஸோ இதை படித்து பாரு. ஏ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். ஏ கேக் இஸ் நவ் பீயிங் மேட் பை யூன்னு இன்னும் எழுதுனா இது
சிறப்பாக இருக்கலாம் இல்லை அந்த இடத்துலேயே வச்சுக்கோ எப்படி வேணாலும் பார்த்து இது ஸ்கூலில் ரெஃபர் பண்ணிக்க கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ் ஓகே த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் அப்போது இந்த போர்ட்ரேட் இதிலிருந்து இது வரைக்கும் இது பெயிண்டிங் அந்த நல்லா வரைஞ்சிருக்கிற அந்த பெயிண்டிங் இது வந்து சப்ஜெக்டு அப்புறம் இங்கே இது ஆப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பைனு கொடுத்துருக்கு அதனால் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் எல்லாம் கலந்து மிங்கிலாக தான் இருக்கும் நம்ம தான் அது கண்டுபிடிக்கணும் என்ன வாய்ஸ்னு என்ன வாய்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேர்பை வச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இங்கே வேர்ப் என்ன வாஸ் ப்ளஸ் V3 இந்த வாஸ் ப்ளஸ் V3 வந்தால் கண்டிப்பாக இது என்ன வாய்ஸாக இருந்திருக்கும் திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ் இன்னொரு கீவேர்டுனா சில க்ளூ இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பை அப்படிங்கிறது எதுக்கு வரும் நமக்கு பேசிவ் வாய்ஸுக்கு தான் பை அப்படிங்கிறது வரும் சில சமயம் பை இல்லாமல் மறைமுகமாக இருக்கும் அப்போவும் நம்ம பேசிவ் வாய்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இது திருப்பினா இங்கே என்ன வரும் மை கிராண்ட் மதர் இந்த பை வந்து நம்ம எடுத்துடணும் அதை போடக்கூடாது இப்போ இங்கே ரெண்டு வேர்ப் இருக்கு இல்லையா ரெண்டு வேர்பும் சிங்கிள் வேர்பாக மாறிடும் ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு வேர்பு டூ வேர்பாக மாறும் டூ வேர்ப் இருந்தால் த்ரீ வேர்பாக மாறும் பேசிவ் வாய்ஸில் அப்படியே ரெடியூஸ் ஆகும் டூ என்னாகும் ஒன்னுன்னு மாறும் த்ரீ என்னாகும் டூன்னு மாறும் அது மாதிரி அப்படியே ரெடியூஸ் ஆகும் ஸோ மை கிராண்ட் மதர் அப்போ ரெடியூஸ் ஆகுனா இந்த வாஸ் வேண்டாம் ரெண்டு ஒன்றா மாறணும் அப்போ என்ன பண்ண நமக்கு வாஸ் வந்து வேண்டாம் அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம் பெயிண்டட் ஸோ மை கிராண்ட் மதர் பெயிண்டட் த போர்ட்ரேட் பெயிண்டட் த போர்ட்ரேட் வாட் இஸ் ரிட்டன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ்